ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். எல்லாத்துக்குமே ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. பட் அதோட இன்கிரீடியன்ஸ் அண்ட் மெத்தடை பார்த்து ஸ்வீட் செய்யறதுனா ஐயோ வேண்டாமே நம்ம ஓடிடுவோம். பட் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் மெத்தட். அதே மாதிரி குவைட் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கஸ்டமைசபிளான ஒரு ஸ்வீட் தான் இது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட. இது என்ன ஸ்வீட் தானே யோசிக்கிறீங்க? வெஜிடபிள் ஹல்வா. ஹல்வாவா? நிறைய நெய் தேவைப்படுமே நினைப்பீங்க. இல்லை, இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நெய் மட்டும் போதும். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே முந்திரிகளையும் ஆட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முந்திரி பிடிக்காதுன்னா பாதாம், பிஸ்தா, வால்நட்னா உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கஸ்டமைசபிள் தான். முந்திரி வந்து லைட்டாக வறுபடணுங்க. ரொம்ப வறுபடக்கூடாது, ஏன்னா நம்ம முந்திரி வந்து தனியாக எடுத்துக்க போகிறது கிடையாது. இது அப்படியே பேனில் நம்ம மித்த இன்க்ரீடியன்ஸோடு வேக போகுது. ஸோ நீங்கள் ரொம்ப குக் ஆகிட்டிங்கன்னா அது வந்து தீஞ்சு போயிடும். லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணி அது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். யூஸ்வலாக முந்திரி வந்து கடிச்சிங்கன்னா வந்து க்ரன்ச்சி இருக்காது, இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து திராட்சை ஆட் பண்ணுறேன். பேசிக் முந்திரி திராட்சை மட்டும் தான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கிரான்பெரிஸ், ட்ரை பெரிஸ்னு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெரிஸ் மட்டும் நீங்கள் நல்லா வந்து உப்பி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பெரிஸ் வந்து உப்பலை அப்படின்னா நீங்கள் மித்த காய்கறி போடுறப்போ அதையும் வேகாமல் இதையும் வேகாமல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சொதப்பி விட்டுரும். ஸோ அதனால் பெரிஸ் வந்து நல்லா உப்பி வர மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து திராட்சை போடுறீங்கன்னா நல்லா வந்து உப்பி போட்டுக்கோங்க. அதே மாதிரி திராட்சை வந்து கருப்பு திராட்சை ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் இட்ஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த். ஸோ இது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம துருவி வச்சுருக்க காய்கறிகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து பீட்ரூட் அண்ட் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் கேரட் அண்ட் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் வந்து இதில் நல்லா துருவி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கேரட் பீட்ரூட் இல்லாமல் என்னென்ன ஆட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பம்கின் ஆட் பண்ணலாம், சுரக்கா ஆட் பண்ணலாம், சௌச்சப் ஆட் பண்ணலாம். அதாவது பேசிக்காக நீர்க்காய் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ரேடிஷ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதாவது ஆப்பிள் ஆட் பண்ணலாம், பேர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நீர்க்காய், நீர், ஸ்டார்ச் காய் இருக்கிற எதுதான் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து டோட்டலாக வந்து 2 கப் அளவுக்கு துருவன வெஜிடபிள்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு 2:1 அப்படி, அதாவது 2 கப் வெஜிடபிளுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நல்லா வந்து கரையிற வரைக்கும் நம்ம வந்து கலரை விட்டுட்டுருக்கோம். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பம்ப்கின் இதோட ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இனிப்பு சுவை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு முறை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு வெஜிடபிளுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். பீட்ரூட்டே ஒன்று வந்து இனிப்பாக இருக்கும், ஒன்று வந்து நார்மலாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா நல்லா சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமேல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம். பால் வந்து நல்லா இந்த வெஜிடபிளை வேக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அகெயின் 2:1:1, அதாவது 2 கப் துருவன வெஜிடபிளுக்கு 1 கப் சர்க்கரை, 1 கப் பால். இந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பால் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் நம்ம நெய் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால நமக்கு நல்லா அந்த ஒரு ஹல்வா டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு அந்த பால் சுண்டி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா சுண்டிருச்சு, பட் கொஞ்சமாக வந்து அதில் வந்து ஒரு தண்ணி பசை மாதிரி இருக்குது. ஸோ இந்த தண்ணி பசை வந்து போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இது ரொம்ப கை விடாமல் தான் வதக்கணும், அப்படி இப்படின்னு எந்த ப்ரொசீஜரும் கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பால் ஊற்றிட்டு சிம்மரில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸே முடிஞ்சிருச்சு. அப்பப்போ வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கணும். பட் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் டிஷ்ஷஸ் வந்து நான்ஸ்டிக் தான் ப்ரெஃபர் பண்ணுவேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து அது ப்ராசஸும் ஈஸியாக இருக்கும், நிறைய இந்த மாதிரி நெய்யோ பாலோ வந்து தேவைப்படாது. இன்கேஸ் நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான வெஜிடபிள் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நார்மல் கேரட் பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அவ்வளோதான் இதுவும் எடுக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். அதே மாதிரி இப்போது குழந்தைங்களுக்கு தேவைப்படுற அந்த கால்சியம் ஒரு அந்த வெஜிடபிளில் இருக்கிற எல்லா சத்தையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஹல்வான்ற பேரில் ஹல்வானா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த ரெசிபியை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதோட பிக்சரை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெசிபியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பிளாகில் நான் அதை ஆட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு
உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த ரெசிபி யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களா, நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் பாய்.